வணக்கம். இன்னைக்கு நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, நான், புலாவ் எல்லாத்துக்குமே நல்ல மேட்ச் ஆகிற மாதிரி வெஜிடபிள் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மூணு பேருக்கு தாராளமாக சாப்பிடக்கூடிய அளவுக்கு இப்போ குருமா பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு, 1 ஸ்பூன் தனியா, ஒரு பெரிய வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்துட்டு, 1 துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு, ஒரு பெரிய அளவு பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் போட்டு லேசாக இது கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்து இதில் 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 மூடி தேங்காய், 1 ஸ்பூன் கசகசா, 1 10 முந்திரி, இது எல்லாத்தையும் போட்டு ஒரு தடவை நல்லா பிரட்டி எடுத்துட்டு ஆற விட்டு இதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து இப்போ பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு மசாலா பொருட்களை போட்டு பொரிய விட்டுட்டு, பொடியாக நறுக்கி வச்சுருக்க கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, குடமிளகாய் இதையும் சேர்த்து 1 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கணும். காய்கறிகள் லேசாக வதங்கின பிறகு இந்த அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், அரைச்சி வச்சுருக்க அந்த வெங்காயம், தேங்காய், அந்த விழுது, 2 கிளாஸ் தண்ணீர் சேர்த்துட்டு, 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, 1/2 மூடி எலுமிச்சம்பழம், இதையும் பிழிஞ்சிட்டு இதை நல்லா எண்ணெய் பிரிகிற வரைக்கும் கொதிக்க விடணும். குக்கரில் பண்ணினோன்னா இது 1-2 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இப்போ பேனில் பண்ணுறதுனால 1-5 நிமிஷத்தில் குருமா நல்லா கொதித்து எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே கமகமன்னு ரொம்பவே சுவையான வெஜிடபிள் குருமா ரெடி ஆயிடுச்சு. இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, நான், புலாவ் எல்லாத்துக்குமே இந்த குருமா நல்லாவே மேட்ச் ஆகும். இதே மெத்தடில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.